நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுந்தரம் குருக்களுக்கு 58 வயசாகுது. காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில் அர்ச்சகர் அவர். அவருடைய மனைவி பேர் சுந்தரி மாமி. அவங்க 51 வயசு. அவங்களோட ஒரே பையன்தான் பரத்வாஜ். இப்போது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் டெக்சாஸில் வேலை பார்க்குறான், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். ஆனால் அவன் சின்ன வயசில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தான். குடும்பம் ஏழ்மையான நிலையில் இருக்கிறது தெரிஞ்சு தான் நல்லா படித்தாதான் குடும்பம் முன்னேற முடியும் அப்படின்றத உணர்ந்து எப்போ பார்த்தாலும் பரத்வாஜ் புத்தகத்தோடு தான் அலைவான். வகுப்பில் எப்பயுமே அவன் தான் ஃபஸ்ட் ரேங்கு. ப்ளஸ் டூவில் கூட அவன் பள்ளி அளவில் வந்து முதல் மார்க்கும் மாவட்ட அளவில் 3வது மார்க்கும் வாங்கியிருந்தான். இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்த்துட்டாலும் அடுத்த 4 ஆண்டு படிப்பு அவன் முடியறதுக்குள்ளே சுந்தரம் குருக்களும் சுந்தரமாமியும் படாத பாடுபட்டு திண்டாடி போயிட்டாங்க. பேங்க் லோனு கிடச்சிருந்தாலும் கல்லூரி கட்டணம் போக மீதி செலவான புத்தகம், சாப்பாடு, ஹாஸ்டல் ஃபீஸ்ன்னு சொல்லி மற்றதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பல இடங்களில் கடன் வாங்கி இருந்த ஒரே ஒரு ஓட்டு வீட்டையும் விற்று அவனை படிக்க வச்சார் நம்ம சுந்தரமாமா குருக்கள். எப்படியோ ஒரு வழியாக நல்ல மதிப்பெண்ணோட பரத்வாஜ் இன்ஜினியரிங் கல்லூரியையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சென்னையில் உள்ள ஒரு பெரிய கம்பெனியில் அப்ரண்டிஸாக சேர்ந்தான். 2 வருஷம் அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனிலே வந்து அவனை பர்மனெண்ட்டும் பண்ணிட்டாங்க. அப்புறம் நிறுவனத்தோட டெக்சாஸ் கிளைக்கு அவனை பணிமாற்றம் செய்கிறாங்க. நீ டெக்சாஸுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடு அப்படின்னோடனே அவனுக்கு சந்தோஷம்தான். கண்காணாத இடத்துக்கு போய் மகன் சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டப்படக்கூடாது, படிக்கிற காலத்தில் தான் பரத்வாஜ் பெரும்பாலும் ரசம் சாதம் சாப்பிட்டான், பல நேரங்களில் குருக்களும் அவங்க மனைவியும் தான் சாப்பிடாமல் இருந்தாலும் பரவாயில்ல தம் மகன் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு அவனுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்துருவாங்க. சுந்தரம் குருக்களும் சுந்தரி மாமிக்கும் ஒரே ஒரு எண்ணம் தான், ஒரு ஏழை குடும்பத்து பொண்ணை தான் நம்ம பையனுக்கு திருமணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே அவங்க நினச்ச மாதிரியே பவித்ரான்ற ஒரு ஏழை குடும்பத்து பொண்ணை அவங்க தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. பவித்ரா வந்து +2 வரைக்கும் தான் படிச்சிருக்கா. அவளுடைய அப்பா வந்து ஒரு ஹோட்டலில் சமயக்காரராக இருக்கிறாரு. அவங்க கஷ்டப்படுற குடும்பம்னு சொல்லி தெரிஞ்சதால் நம்மளும் கஷ்டப்படுற குடும்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வரதட்சணை நகசிரி எதுவுமே கேட்காம பவித்ராவை வந்து தன் பையன் பரத்வாஜுக்கு கல்யாணத்தை இவங்களே செலவு செஞ்சு முடிச்சு வைக்கிறாங்க. திருமணமான ஒரே வாரத்திலேயே பரத்வாஜ் தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு டெக்சாஸுக்கு போயிடுறான். போனஸுக்கு புதுசில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஃபோன் செஞ்சு அப்பா அம்மாக்கிட்ட வந்து பேசுவான். அதாவது சுந்தரம் குருக்கள்கிட்டையும் சுந்தரி மாமிக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருப்பான். அப்போது வந்து மாதத்துக்கு 1 முறை 2 முறை தான் வந்து அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறான். அப்புறம் டெக்சாஸுக்கு போனதுக்கப்புறம் 1 முறை கூட பணம் அனுப்பவே இல்லை வீட்டுக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பரத்வாஜிக்கிட்டருந்து பணத்தை பற்றி எந்த பேச்சும் வந்தது கிடையாது. சுந்தரம் குருக்களும் சுந்தரி மாமிக்கும் மகன் பணம் அனுப்பலையேன்ற ஒரு கவலைலாம் கிடையாது, அவன் நல்லா இருந்தால் போதும் அதுவே போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான். 2 வருஷத்துக்கு அப்புறம் மகன் இப்போ சொந்த ஊருக்கு வர்றதா வந்து ஃபோன் பண்ணுறான். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா சுந்தரி மாமி ஐயோ மகன் வரானட்டுக்கு எல்லாம் தடபுடலாம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அமக்கலமாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. சாப்பாடு எல்லாத்தையும் சுந்தரி மாமிக்கிட்ட மகன் வந்து ஃபோனில் அடிக்கடி பேசும்போதெல்லாம் என்ன சொல்லுவான்னா, அம்மா சொர்க்கம் மாதிரிமா இங்கே இருக்குது டெக்சாஸில், பெரிய வீடு தோட்டம் எல்லாம் இருக்குமா, வீடு பெருக்கிறதுக்கு பாத்திரம் தைக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே மிஷின் இருக்குது, நீங்கள் 2 பேரும் இங்கேயே வந்து எங்கள் கூட தங்கிடுமா, அங்கே என்ன இருக்குது, ஏன் அடிக்கடியே வந்து நீங்கள் கஷ்டப்படுறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கூப்பிடுவான். அப்போலாம் வந்து சுந்தரி மாமி என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா கோவில் விட்டுட்டு வரமாட்டார்னு உனக்கு தெரியுமில்லப்பா, அப்படி இருக்கும்போது எப்படிப்பா நீங்கள் வாப்பா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லுவாங்க. ஆனால் இவன் அடிக்கடி வான்னு சொல்லி கூப்பிடுறது இவங்களோட ஆள் மனசில் கொஞ்சம் ஆசையை உண்டாக்கிடுது. சுந்தரி மாமிக்கு பையன் கூப்பிட்றானே போனால் என்ன அப்படி இப்படின்னு சொல்கிறானே அதே இதையும் சொல்கிறானே போனால் என்னன்னு சொல்லிட்டு. அப்புறம் சுந்தரம் குருக்கள்கிட்ட ஏங்க பையன் அடிக்கடி டெக்சாஸுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான், நம்மளும் போய் அவத்த 1 மாதம் சக்கடான்னு கடந்துட்டு வந்தால் என்ன அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, கோயில் வேலையை விட்டுட்டு நம்ம எப்படி போகிறது, வேண்டாம் விடு அப்படின்னு சொல்லி இவரும் வந்து தேத்தி ஊத்துறாரு. உடனே இவன் டெக்சாஸ்லேருந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணுறான், நான் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்குன்னு சொல்லி மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு போய் அவங்களை கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு சுந்தரி மாமிக்கும் சுந்தரம் குருக்களுக்கும் ஆசை. ஆனால் இவன் என்ன ஃபோன் பண்ணுறான், அம்மா நீங்கள் வந்து இங்கே வந்து சிரமப்பட வேணாம், கஸ்டம் கிளியரன்ஸு மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடியறதுக்கு நேரமாகும், அதனால் நாங்களே வந்துடுறோம் அப்படி நீங்கள் வீட்டிலே வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னவும் இவங்க வீட்டிலே கூட்டி போட்டு போன மாதிரி எங்கிட்ட இங்கிட்ட நடந்துகிட்டு இருக்காங்க. காலிலேருந்து 2 பேரும் சாப்பிடவே இல்லை, மவா மருமோ வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக 3 மணி வாக்கில் 2 பேரும் வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் பரத்வாஜும் பௌத்ராவும் வந்த உடனே இவங்க 2 பேரும் ஆரத்தை சுற்றி வீட்டுக்குள்ளே வாப்பான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்புறம் காலிலேருந்து அம்மா உனக்காக சாப்பிடாமல் இருக்கா, வாப்பா 1 வாரம் சாப்பிட்லான்னு சொல்லி சுந்தரம் குருக்கள் சொல்கிறாரு, இல்லைப்பா நாங்கள் பவித்ரா வீட்டிலே சாப்பிட்றோம், அம்மா உன் கையில் ஒரு காஃபி கொடுமா போதும் அப்படின்றான்.
உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. பையன் நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடணும்னு பார்த்தா நம்ம சம்மந்தி வீட்டுக்கு, அதாவது வந்து அவனோட மாமனா மாமி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அவங்க கையில் லக்கேஜ் கூட எதுவுமே இல்லை, வெறும் ஒரே ஒரு கவர் மட்டும் தான் எடுத்துருந்துருக்கா போல். அந்த பவித்ரா வந்து கவர் மட்டும் எடுத்துகிட்டு வந்ததை பார்த்தோடனே இவங்களுக்கு சரி மாவ வந்திருக்கா அதுவே போதும் அப்படின்னு சொல்லி பெத்தமானம் பித்து இல்லையா அந்த சந்தோஷத்துலேயே இருக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சுருந்த அந்த துணியை பைய மாமியாட்டு கொடுத்து இந்தாங்க இதில் சாக்லேட்டும் புடவை வேட்டி துண்டு எல்லாம் இருக்குது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சுந்தரி மாமிக்கு பசியில் மயக்கமே வந்துடுற மாரி இருக்குது. பார்த்து பார்த்து சமைச்சு வச்சுருந்த அத்தனை உணவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிடக்குது. அப்புறம் காஃபி சாப்பிட்ட கொஞ்சம் நேரத்துலேயே சரிப்பா நாங்கள் கிளம்புறோம், நான் அங்கே என் மாமனார் வீட்டிலே போய் தங்கிக்கிறேன், நான் அடிக்கடி வந்து பார்த்துக்கிறேன், ஒரு மாதம் லீவு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆனால் மறக்காமல் மாமியார் செஞ்சு வச்சுருந்த எல்லா பலகாரம் எல்லாத்தையும் வந்து அருமையாக பேக் பண்ணி அங்கேயே எல்லாத்தையும் ரெடியாக வந்து பையில் ரெண்டு குச்சி பையில் எடுத்துக்கிட்டு சாமாத்தியகாரி பவித்ரா அவங்க அம்மா அம்மா வீட்டுக்கு போயிடுறான். இவங்க ரெண்டு பேரும் அதை ருசி கூட பார்த்ததில்லன்னு பார்த்துங்களேன், அவ்வளோ பசிப்பட்டினியோட கிடந்தாங்க மகா மருமோ வருவாங்கன்னு. இவங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப இப்போ வருத்தமாயிடுச்சு. சுந்தரங்குருக்கள் வெளியில் எதையும் காமிக்கல, என்னடா அது நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு ஒரு நல்ல வேலைக்கு கொண்டு போய் சேர்த்தோம்னா மாமன் இங்கே வருவான்னு சொல்லி பார்த்தா அவங்க மாமனா வீட்டு மாமனா மாமியை வீட்டில் போயிட்டு ஒரு மாதம் தங்க போகிறான் அப்படின்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி மாமி அவங்க கிளம்புனதுக்கப்புறம் ஒரே புலம்பல், ஒரே பையன் சொல்லி ஆசையாக வளர்த்தோம், இப்போ அவன் யாரோ மாதிரி வந்து அரை மணி நேரத்தில் ஓடுறான், எனக்கு மனசு சங்கடமாக இருக்குங்க அப்படின்னு சொல்ல அந்த சுந்தரங்குருக்கள் என்ன சொல்கிறாரு, விடு நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் மனசை தேத்துறாரு. ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் பரத்வாஜிக்கிட்ட வந்து பேசுகிறான், அப்பா பவித்ராவுக்கு அவங்க அம்மாவை டெக்சாஸுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு மாதம் கூட தங்க வச்சுக்க ஆசையாக இருக்குப்பா, அதனால் அவள் அம்மாவும் பாவம் சின்ன வயசுலேருந்து குடும்பம் குழந்தைங்கன்னு உழைச்சி ஓடாயிட்டா, நான் என் மாமனா மாமியை வந்து டெக்சாஸுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் இங்கேயே இருங்க, நீங்கள் எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன், அம்மாவுக்கு எப்படியாவது சொல்லி புரிய வைங்க, அது உங்கள் பொறுப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே அப்புறம் பவித்ரா வேறே தனியாவுக்கு தனியாக இருக்கணும்னு சொல்லி ப்ரைவசி இருக்குது, கூட்டமாக இருந்தால் அவளுக்கு பிடிக்காது, அவள் அப்பா அம்மா என்ன ஒத்துக்குவா, நீங்கள் என்ன ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேத்துக்கும் ஒத்து போகாதுப்பா, அப்பா அம்மா அம்மாவுக்கும் பவித்ராவுக்கும் ஒத்து போகாது, அதனால் நீங்கள் வந்து ஃபோன் கூட பண்ண வேணாம், நாங்கள் போனதுக்கப்புறம் நானே அப்பப்போ சமயம் கிடைக்கும்போது உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்றான். அதோட டெக்சாஸுக்கு கிளம்புற அன்றைக்கி தான் திருப்பி ஃபோன் பண்ணி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அவங்களும். அன்றைக்கி ராத்திரி என்னங்க நான் உங்களுக்கு வாக்கப்பட்டதுலேருந்து எதுக்கும் ஆசைப்பட்டது கிடையாது, நம்ம பையன் அடிக்கடி நம்மளை டெக்சாஸுக்கு கூப்பிட்டானேன்னு சொல்லிட்டு ஒரு அடிமனசில் ஆசை வந்தது, நம்ம பையன் வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு மாதமாவது அங்கே போய் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன், அது நிராசையாக ஆகிடுச்சிங்க, சரி வாங்க தூங்கலாம், நீங்கள் 4 மணிக்கு எழுந்தி குளித்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்துடுறாங்க. அப்படியே 6 மாதம் உருண்டு ஓடிடுச்சு. டெக்சாஸில் அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னங்க நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாரு, பேசாமல் உங்கள் அம்மாவை வரவழைச்சா என்னங்க அப்படின்னு சொல்லி பவித்ரா பரத்வாஜிக்கிட்ட சொல்லவும், பிரசவம் முடியற வரை இங்கே இருந்து எனக்கு வேண்டியதை சமைச்சு போட்டுமே அப்படின்னு சொல்லி பரத்வாஜிக்கிட்ட பவித்ரா சொல்கிறா, நீ தானே நமக்கு ப்ரைவேசி தேவை, அவங்க இங்கே வந்தால் சரிப்படாதுன்னு சொல்லி சொன்னேன், இப்போ கூப்பிட்டா எப்படி வருவாங்க, உங்கள் அம்மா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து நீ தங்க வச்ச, இப்போ அவங்கள திடீர்னு வந்து உனக்கு தேவைன்றம்போது கூப்பிட்றியே, எப்படி அது வந்து சரியாக இருக்கும், சரி எனக்கு மனசு சரியில்லை விடு அப்படின்றாங்க. இங்கே புதுசாக கட்டப்பட்ட ஒரு அம்மன் கோவில் வந்து போன வாரம் கும்பேஷம் நடந்ததில்ல அங்கே வா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கர்ப்பமானவுடனே பரத்வாஜியும் பவித்ராவும் நேராக அங்கே டெக்சாஸில் இருக்கிற ஒரு புதுசாக கட்டப்பட்ட அம்மன் கோவிலுக்கு அங்கே தரிசனம் பார்க்குறதுக்காக போகிறாங்க. இவங்க போனதுக்கு போனபோது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. அப்போ தான் அம்மனுக்கு அலங்காரம் முடித்து திர விலக்கி தீபாரதனை காட்டப்பட்டது. கண்களை மூடி கை குவித்து இறைவனை வணங்கி கண்களை திறந்து பார்த்தா தீபாரதனை தட்டோட பக்கத்தில் வந்து நிற்கிற குருக்களை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாகி போயிட்டான் பரத்வாஜி. அங்கே நிற்கிறது யார், அப்பாவா அப்படின்னு சொல்லி கண்ணை கசக்கிட்டு மறுபடியும் திருப்பி பார்க்குறான், அப்பா தான். அவனை அறியாமையே வாய் முணுமுணுத்துது, ஐயோ அப்பா எங்கடா இங்கே டெக்சாஸுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் இருப்பா இதோ வரேன், அங்கேருந்த வேறொரு குருக்கள்கிட்ட ஏதோ சொல்லிவிட்டு அப்பா பக்கத்தில் வராரு, அதோ அதுதான் நம்ம குவார்டர்ஸு வாங்க போகலாம். சுந்தரம் குருக்கள் முன்னாடி வந்து நடந்த பின்னாடி எதுவும் பேசாமல் பரத்வாஜியும் பவித்ராவும் அவர் பின்னாடியே போகிறாங்க. அங்கே போனால் வீட்டை பார்த்து அசந்து போயிட்டாங்க. ரெண்டு பெட்ரூமு ஹாலு அப்படியே ஃப்ளாட்டு பயங்கரமாக இருக்குது. இவங்களோட வீட்டில் மகிழ்ச்சியோடு வரவேற்ற சுந்தரி மாமி சென்னையில் அப்பா வேலை பார்த்த கோவில் தர்மகர்த்தா பொண்ணும் மாப்பிளையும் இங்கே தான் இருக்காங்க. அவங்க புதுசாக கட்டின கோவிலுக்கு பூஜை விதிமுறைகள் தெரிஞ்ச தலைமை குருக்கள் வேணும்னு அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. தர்மகர்த்தாவும் நீங்கள் டெக்சாஸுக்கு கிளம்புங்க, நான் இங்கே வேறு ஆளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பாவும் சென்னையில் நமக்கு யார் இருக்கா
தெய்வ கைக்கரியத்தை எங்கேருந்து செய்தா என்னன்னு சொல்லி பரப்பிட்டு டெக்சாஸுக்கு வந்துட்டாரா. இங்கே அப்பாவுக்கு மாத சம்பளம் 5 லட்சம் ரூபா கடகடன்னு சொல்லி முடிக்கிறாங்க சுந்தரி மாமி. அப்பா அம்மா இவ்வளோ சம்பாதிக்கிறாங்களான்னு சொல்லி பரத் வச்சிக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. அம்மா இப்போ உங்கள் மருமக தாய்மை அடைஞ்சிருக்காம்மா, அவளுக்கு வாய்க்கு ருசியாக சாப்பிடணும்னு தோணுதான். அவள் அப்பா அம்மா இங்கே வர முடியாத சூழ்நிலை, அவங்க வந்து 1 மாதம் இருந்துட்டு திருப்பி போயிட்டாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் கூட பிரசவம் வர இருந்தால் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லி பரத்வாஜ் சொல்கிறான். வந்துச்சு பாரு நம்ம சுந்தரி மாமிக்கு கோபம், அப்போது எல்லா கோபத்தையும் வெளியில் காட்டுறாங்க. அது சாத்தியப்படாதுப்பா, அப்பா பூஜை முடித்து மீதி நேரத்தில் இங்கே இருக்கிற வேத பாடசாலையில் வேதம் சொல்லி கொடுக்குறாரு, அதுக்கு இங்கே இருக்கிறது தான் சௌகரியம். அம்மா அப்பா வர முடியலன்னா பரவாயில்ல, நீ மட்டுமாவது வாம்மா. இல்லைப்பா அப்பாவுக்கும் வயசாகுதுல்ல, அவரை பார்த்துக்கிறது தான்ப்பா என் முதல் கடமை. அது மட்டும் இல்லாமல் தினமும் கோவில் பிரசாதங்களை செய்கிற வேலையும் எனக்கு கொடுத்துருக்காங்க. வேதம் கற்றுக்கிறவங்களுக்கும் கடவுளை தரிசிக்க வர்றவங்களுக்கும் மதிய உணவு செய்யும் பொறுப்பு எனக்கு இருக்குது. இதுக்காக எனக்கு 2 லட்சம் ரூபா வர கிடைக்குதுப்பா. அப்பா வந்து 5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாருனா நான் 2 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறேன்ப்பா இந்த வயசான காலத்தில். பரத்வாஜ் இவ்வளோ நாள் உனக்காகவே நாங்கள் ரெண்டு பேரும் வாழ்ந்தோம், பசியும் பட்டினியுமாக இருந்து உன்னை ஆளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தோம், இது உனக்கு நல்லா தெரியும். ஆனால் கல்யாணம் ஆன உடனே உனக்கு நாங்கள் தேவையில்லாமல் போயிட்டோம்ல, கலங்கி நின்று எங்களுக்கு தொப்புள் குடிவு உறவு போனால் என்ன, வேறு புதிய உறவுகளை நாங்கள் ஏற்படுத்தி தர்றேன்னு கடவுளே எங்களுக்கு புதிய சொந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இனிமே அந்த பந்தத்தை எங்களால் விட முடியாது. மேலும் பூஜை பண்டிகைன்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் அடிக்கடி நியூ ஜெர்சி கலிஃபோர்னியாலாம் போவோம், அங்கே இருக்கிறவங்க இவரை கூப்பிடுவாங்க, இதில் எங்களுக்கு நல்ல வருமானம் வருதுப்பா. எங்கள் சேமிப்பு போக மீதம் உள்ள பணத்தை சென்னையில் இருக்கிற ஆதரவற்ற முதியோர் இல்லத்துக்கு நாங்கள் அனுப்புகிறோம். பணத்துக்கு இப்போது எங்களுக்கு பஞ்சம் இல்லை. சென்னையில் வலசரவாகத்தில் புதுசாக ஒரு வீட்டையும் வாங்கியிருக்கோம். ஒரு காலத்தில் உன்னோட அன்புக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தோம், நல்லா கஷ்டப்பட்டு படிக்க வச்ச பையன் நம்மளை காப்பாற்றுவான் கடைசி வேலையில் அப்படின்னு சொல்லி 3 வேளைக்கும் உனக்கு சாப்பாடு போட்டு விட்டு நாங்கள் பட்டினி கிடப்போம். ஆனால் இப்போது உன்னை பற்றி நினைக்க எங்களுக்கு நேரம் கிடையாது. இப்போது மதிய உணவு நேரம் நெருங்கிடுச்சு, நான் போய் பரிமாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க கிளம்புனாங்க சுந்தரி மாமி. இப்போது பவித்ரா கிட்ட எங்களுக்கு பல பணக்கார பெண்கள் ஜாதகம் வந்துச்சு, ஆனால் நீ 7 குடும்பத்து பெண்ணாக பிறந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எங்களையெல்லாம் கைவிட மாட்டே அப்படின்னு நினச்சி தான் ஏமாந்து போய் நாங்கள் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் என் மவனை இப்படி மாற்றிட்டேன், நின்று கல்யாணம் ஆடுந்த அடுத்த நிமிஷமே அவனை உனக்கு அடிமையாக்கிட்ட, நாளைக்கு உனக்கும் ஒரு பையன் பிறப்பான், பின்னாடி உங்களையும் இப்படி தான் நடத்துவான், கடவுள் உனக்கு தக்க தண்டனை கொடுப்பான். மாமியாரோட அனல் பறக்கும் பேச்சு அவளால் பவித்ராவை ஈட்டியால் குத்துறது மாதிரி இருந்துச்சு. மகனிடம் போகும்போது அப்பாவிடம் எதுவும் பேசாத அவர் எரிமலையாக வெடித்து விடுவார், எதுவும் பேசாமல் கிளம்பு. அப்புறம் நீ அடிக்கடி இங்கே வர்றதெல்லாம் அப்பாவுக்கு பிடிக்காது, என்னை பார்க்கணும்னு சொல்லி தோணுச்சுன்னா மதியம் சாப்பாட்டு வேலையில் வந்து கோவிலில் வந்து பாரு, சாப்பாடாவது போட்டு உனக்கு அனுப்புகிறேன். மாமி பொரிந்து தள்ளிவிட்டு கிளம்பி விட்டாள். அவளிடம் அப்பா ராம்ஜியை 5 மணிக்கு கார் எடுத்துக்கொண்டு வர சொல்ல ப்ரொஃபஸர் பாலுவை ஒரு பூஜை விஷயமாக இப்போ பார்க்க வேண்டும், பெற்றவர்களின் அன்பை உணர முடியாமல் மனைவியின் சுயநல போக்கிற்கு அடிமையாகி அவர்களை உதாசீனப்படுத்தி இப்போது அதே அன்பிற்கு இயங்கிய பரத்வாஜ் சாய்வு நாற்காலியில் அமர்ந்திருந்த அப்பாவின் முகத்தை ஏறெடுத்தும் பார்க்க கூசி அங்கிருந்து தன் மனைவியுடன் தளர்ந்த நடையுடன் வெளியேறினான். பரத்வாஜிக்கும் பவித்ராவுக்கும் தலை சுற்றுகிறது, பரத்வாஜிக்கும் மயக்கம் வருவது போல இருந்தது. அம்மாவின் பேச்சு அவர்கள் இருவருக்கும் சாட்டை அடிப்பது போல் இருந்தது. வைராக்கியம் உள்ள அப்பா அவர்களை பார்க்காமல் கண்டுகொள்ளாமல் பேப்பர் படித்து கொண்டே இருந்தார். இது ஒரு அருமையான பதிவு தான், உண்மையிலுமே ஒரு நெகிழ்ச்சியான பதிவும் கூட. கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பையன் பரத்வாஜை வந்து சுந்தர மாமா குருக்களும் சுந்தரி மாமியும் படிக்க வச்சாங்க. பின்காலத்தில் உதவுவான்னு சொல்லி தானே, பொண்டாட்டி வந்த அடுத்த நிமிஷமே வெளிநாட்டுக்கு போய் அவங்க மாமனா மாமியாவை கூட்டு போய் வெளிநாட்டில் 1 மாதம் வச்சுருந்துட்டு அமுச்சு விட்டு இவங்களுக்கு பணம் சொல்லி எதுவுமே உதவி பண்ணாமல் இவங்க என்ன ஆனாங்க ஏதானாங்கன்னு சொல்லி ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் இருந்த பரத்வாஜுக்கு தக்க பதிலடி கொடுத்த சுந்தரி மாமியும் சுந்தரம் குருக்களை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.